பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 15 வயது மாணவியை கடத்தி சென்று ஓடும் காரில் 3 பேர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் டெல்லியில் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு டெல்லியில் உள்ள அசோக் நகரில் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த 15 வயது மாணவியை 3 ஆசாமிகள் காரில் கடத்தினர். ஓடும் காருக்குள்ளேயே 3 அந்த மாணவியை பலாத்காரம் செய்துள்ளனர். டெல்லியின் புறநகரில் மாணவியை தள்ளிவிட்டு காம வெறியர்கள் தப்பினர். தனக்கு நேர்ந்த அவலத்தை மாணவி தன் தாயிடம் சொல்ல அவர் போலீசில் புகார் செய்தார். बलात्कार किया हुआ है उसके साथ और वो बोल रही है जान से मारने की धमकी दी है कि तुम्हारे भाई को हम मार देंगे. லால் பகதூர் சாஸ்திரி அரசு மருத்துவமனையில் மாணவிக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கற்பழிப்பு நடந்திருப்பது உறுதியானதும் ஒரு ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். மற்ற 2 தேடி வருகின்றனர். அதே கிழக்கு டெல்லியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 5 வயது நர்சரி வகுப்பு சிறுவன் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளான். இப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் 30 வயது நிரம்பிய பிரமோத் என்பவர் அந்த சிறுவனை பள்ளி கழிவறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தியுள்ளார். நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் அந்த மழலை சொல்ல காம கொடூர ஆசிரியரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிறுவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறான். பள்ளி கழிவறையில் 5 வயது நர்சரி வகுப்பு மாணவனை ஆசிரியர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய சம்பவம் டெல்லியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.